ஏற்ற மாதிரி வந்து கேவர் கூழ் செய்ய போகிறோம். இந்த கூழ் செய்கிறதுக்கு வந்து நான் காலையிலே கேவர் மாவு போட்டு நல்லா கரைச்சி காலையிலே வச்சுட்டேன் நான். இது பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்குது இந்த மாவு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு, இது வந்து சட்டி, நீங்கள் வந்து நல்ல வெயிட்டான பாத்திரமா அலுமினியத்தில் நல்ல வெயிட்டான பாத்திரமாக கூட வச்சுக்கலாம். வச்சு இது போல் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கிளாஸு கேவுர் மாவை வந்து நான் கரைச்சி வச்சேன். இதில் வந்து அதுக்கு அரை கிளாஸு பச்சரிசியை உடச்சி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எடுத்ததும் இதை என்ன செய்யணும், இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுக்குவோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு இது வந்து கொஞ்சம் வேகணும். இது இது வெந்த பிறகு தான் வந்து நம்ம இந்த மாவை இதில் ஊற்றணும். இது வே இது வந்து வே ஒரு ஒரு 10 நிமிஷம், ஏன்னா அது நம்ம உடச்சி தானே போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அப்போ வந்து இந்த மாவை வந்து சேர்ப்போம். இப்போ வந்து நம்ம உடச்சி போட்டதால், இந்த பச்சரிசியை வந்து உடச்சி போட்டதால் இப்போ வந்து வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இதை பாருங்க, அரிசியை எடுத்து இப்படி நசுக்கி பார்க்கணும். இப்படி பார்த்தோன்னா நல்லா சாதம் மாதிரி இதை பாருங்க வெந்துருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் காலையிலே புளிக்க வச்சோம் இல்லைங்களா, இப்போ இது வந்து சாயந்தரமாக ஆகிப்போச்சு. காலையிலே புளிக்க வச்ச கேவுர் மாவு இது. இதை என்ன பண்ணுறோம், இப்போ இதில் ஊற்றி இப்போ நம்ம வந்து குழவோம். கை எடுக்காம நல்லா குழவிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம கூழ் எப்படி வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது போல் தண்ணியில் கை வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஈர கையோடு அதை பாருங்க, இப்படி கூழ் மேலே இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்ம கையில் கூழ் கூட ஒட்டக்கூடாது. இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு, இப்போ இது இது ராத்திரிங்களா, காலையில் எழுந்திரிச்சு இது கூட மோர் போட்டு உப்பு போட்டு கரைச்சிங்கன்னு ஊர்கா தொட்டுக்குன்னு சாப்பிடணும். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம நேற்று நைட்டு செஞ்ச கூழ் இருக்கு இல்லைங்களா, அதை இப்போ வந்து நம்ம காலையில் திறந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் அந்த கூழ். இப்படியே கட்டியாக அப்படி இருக்கும் இந்த கூழ். இந்த கூழை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து கரைச்சி சாப்பிடணும். நைட்டு தண்ணியாக தானே இருந்தது, இப்போ பாருங்கள் இப்படி கட்டியாக ஆகிடுச்சு. இப்போ இந்த கூழை வந்து நம்ம கையால் கரைச்சா தான் நல்லாயிருக்கும். கரண்டியில் கரைச்சோம்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும்.
ஆ இப்போ இது மாதிரி நல்லா நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கினேன். எவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம கட்டியாக உங்களுக்கு கட்டியாக சாப்பிட பிடிக்குன்றதால நாங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் தண்ணியாக கரைச்சிக்குங்க. இந்த பக்குவத்தில் நம்ம இது மேலே கொஞ்சமாக பச்சை மிளகா, பச்சை மிளகா நறுக்கி வச்ச வெங்காயம், மாங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு ஏற்ற கூழ் இது, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து இதை இங்கே வச்சுருக்க பாருங்க, வெங்காயம், மாங்காய் ஊறுக்காய், பச்சை மிளகா, ஊறுக்காய் மிளகாய்